Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு செம்ம மழை சென்னையில சூப்பரான ஒரு ஈவினிங் சொல்லுவேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சிக்கோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூட்டு போக போறோம். டைம் வந்து 2:05 ஆயிடுச்சு. 2:30 வந்து இங்கிருந்து கிளம்பணும். டிண்டுவை வந்து ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணிட்டு ஸ்கூல் பக்கத்து பில்டிங்கே வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, ட்வின் பேபிஸ் அவங்க அவந்திகா அனந்திகா. அவங்க வீடு வந்து ஹவுஸ் வார்மிங். இன்னைக்கு காலையில தான் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ஆனா ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக அவங்களோட பேரண்ட்ஸ்க்காக ஈவினிங் வந்து சும்மா ஹை டீ மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் எல்லாராலையும் ஈஸியா வர முடியும், ஏன்னா ஸ்கூலோட பக்கத்து பில்டிங்கே. ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போகலாம் அப்படின்னு பிளான். ஆனா செம்ம மழை, இதுல எப்படி போறோம்னு தெரியல. பட் என்னன்னா டிண்டு பயங்கர எக்ஸைட்டடா இருந்தான் நேத்துக்கு நைட்ல இருந்தே. ஏன்னா அந்த ரெண்டு பேபிஸையும் இவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆசைக்காக கிளம்பிட்டு இருக்கோம். இவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சிக்கு பேபியை வந்து குளிக்க வச்சு நல்லா ரெடி பண்ணியாச்சு, அவன் மட்டும் ஃப்ரெஷ்ஷா ரெடியா இருக்கான். சோ இப்ப நம்ம கடகட நான் என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும் இல்ல கேர்ள் பண்ணணும் எதோ பிளான் பண்ணியிருந்தா கடைசியில எப்பவும் போல மாம்ஸ் எல்லாம் எப்படி குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தானே நம்ம ரெடியாவோம், அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேற என்ன பிளான், இப்போ குவிக்காக ரெடி ஆயிட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு கிஃப்ட் ரேப் பண்ணணும், அப்புறம் ஏதாவது டீ ஏதாவது குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். டிண்டு அங்கேருந்து பிக் பண்ணி ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு லைட்டாக அவளுக்கு தலையெல்லாம் வாரி விட்டு அப்படியே கூட்டு போகலாம், ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணல அங்கேருந்து. ஸோ இதுதான் பிளான் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சிக்கோ கூட்டிட்டு போறோம், தூரம்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி டிண்டு ஸ்கூல்ல போய் பிக் பண்ணியிருக்கோம் ஒரு முறை, நானும் சிக்குவும் வந்து சர்ப்ரைஸா போகணும்னு, டிண்டுக்கு வந்து ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது செகண்ட் டைம் சிக்கு வந்து வரான் ஹாஸ்பிட்டல், சர்ச் தவிர இது வந்து செகண்ட் டைம் ஸ்கூலுக்கு வரான், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிக்கு வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த கேரி நெஸ்ட்லேயே போட்டுட்டேன், அப்போ அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் அவனு, ஜிப் மட்டும் போடல. ஓகே இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். சரி கிளம்புறதுக்கு முன்னாடி குக்கா கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு காலையில தான் ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்பிங் ஹால் எடுத்தேன், ஸோ இங்க இருக்க திங்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு குவிக்கா வந்து ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு போக போறேன். ஏன்னா டீ வந்து இப்போ குடிச்சா வேலைக்கு ஆகாது, போயிட்டு வந்து நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்து குடிக்கலாம். அதுவும் மழை வர்றதுக்கு பிளாக் காஃபி, அப்புறம் ஏதாவது ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பைத்தியம் ஆயிட்டு. இப்பெல்லாம் வந்து சுனிய நீங்க வந்து ஒரு கவர் சவுண்ட் கேட்டோன்னு இந்த ஸ்நாக்ஸ் எடுக்கலாம் ஓடி வருவாங்களே, ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பாத்துருப்போம்ல அந்த மாதிரி ஆயிட்டா. இல்ல சீரியஸா எனக்கு அது யாராவது சொல்லுங்க மேபி. ஆனா எனக்கு பிரெக்னன்சி டைம்லயே நான் அப்படி ஆயிட்டேன், அதுக்கப்புறமா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு வந்து கிரேவிங்ஸ் இன்னும் வந்து அடங்கவே இல்லை. பசிக்கிறது எனக்கு தெரியும், பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறதுனால பசிக்கும், அது தப்பு கிடையாது. ஆனா ஸ்நாக்ஸ் சாப்பிடறது தப்பு எல்லாம் கிடையாது, எதுனாலுமே நீ சாப்பிடுற விஷயத்துல கண்ட்ரோலே. ஆனா அது கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு, அது கண்ட்ரோல் இல்லாம போய் கண்ட்ரோல் இருக்கணும், சாப்பிடுற விஷயத்தாலும் கண்ட்ரோல் இருக்கணும். பட் எனக்கு ஹானஸ்டா நானே அட்மிட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் இல்லாம போயிட்டே இருக்கேன். நம்ம கஷ்டப்படுறதே சாப்பிடுறது மட்டும்தான் எல்லாருமே, அதனால ஓகே. இது வந்து கெட்டில் நம்ம கிச்சன்ல, நீங்க கெட்டில் இல்ல இது வந்து பெட்ரூம் படுக்கலாம் உறங்கலாம். கெட்டிலே பாத்துக்க மாட்டீங்க, நிறைய பேர் கமெண்ட்ல கூட எனக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க, அக்கா குக்கிங் அப்ப நீங்க வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு கெட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும்னு. நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நாங்க ஒரு கெட்டில் வாங்கியிருந்தோம், எப்பனா டிண்டு பிறந்தப்ப அவளுக்கு சுடு தண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு. கொஞ்ச நாள் கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அப்படியே அதை யூஸ் பண்ணதை விட்டுட்டோம். அண்ட் கிச்சன்லயும் நான் வச்சுக்கிட்டதே கிடையாது. இப்ப இந்த இண்டஸ் வேலியில வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க, நமக்கு ரிவ்யூ அனுப்பியிருந்தாங்க. பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் இருக்குன்னு நினைக்கிறேன், நமக்கு வந்து ஃபுல் பிளாக். ஸோ எனக்கு பிடிச்ச கலர், ஆக்சுவலி ஒயிட் வந்திருந்தா கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், ஏன்னா நான் ஒயிட்டோட ஒயிட் மர்ஜ் ஆயிருக்கும், பிளாக் வந்ததுமே பயங்கர குஷி ஆயிட்டேன் நான். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், 2 லிட்டர்ஸ், ஸோ நல்ல பெருசு, ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும், இங்க லைட் இருக்குல்ல. ஸோ நம்ம இதை ஆன் பண்ணதுமே அது ஃபுல்லா ஹீட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இப்படி வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸ்லி சொல்கிறேன், எதுக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல, பட் கண்டிப்பாக டைம் சேவ் ஆகுது. இப்போ நார்மலாக நம்ம வந்து இப்போ முக்கியமாக சிக்குக்கு வந்து துடைக்கிறதுக்கு இல்லை குளிக்க வைக்கிறேன், ஏன்னா நம்ம வீட்டில் ஹீட்டர் இல்லை. ஸோ மோஸ்ட்லி அடுப்பில் வச்சு தான் சுடுதண்ணி எல்லாம் வைப்போமா. ஸோ ஒரு 5 மினிட்ஸில் சுடுதண்ணி ஆகுதுன்னா இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து சுடுதண்ணி ஆயிடுது. அண்ட் இது மாதிரி குயிக்காக பிளாக் காஃபி டீக்கு எதுக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதுலேயே போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபில் பண்ணிப்போமா. என் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சுனிதா அப்படிங்கிற கூப்பன் கோடு இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு இல்லை, இண்டஸ் வேலியில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். 15% உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃப் கிடைக்கும். அது போக உங்கள் வெப்சைட்டில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இது வரைக்கும் எங்கிட்ட இருக்க காஸ்ட் ஏன்னா அதுக்கப்புறமா மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் அப்புறம் இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணுங்க. சவுண்ட் கொடுக்குறானுங்க. ஆமாம், அது அதுக்குள்ள நம்ம கம்மியாக இப்போ நான் ஒரு கிளாஸ்க்கு தான் வச்சேன், இவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அது குயிக்கா ஃபியூ செகண்ட்ஸ்லயே வந்து சூடாயிடுது. இந்த சவுண்ட் வரும்போதே வந்து அது சூடாயிடுது. ஆக்சுவலி பாம்பு மாதிரி சீருவானுங்க. ஓகே, கட் ஆயிடுச்சு. டிஸ்கூ நல்ல சூடாயிருக்கும். அப்ப தண்ணி புக தள்ளுது நல்லா. நம்ம இப்படியே வந்து ஊத்திக்கலாம். அந்த ஸ்பவுட்டும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், சோ சேஃப் டு யூஸ். அவ்வளவுதான். இப்போ இதை குடிச்சிட்டு நல்லா இதமா இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. இப்போ நாங்கள் ரெடி ஆயாச்சு. ஸோ நான் வந்து இந்த ஆக்சுவலி இன்னைக்கு மேட்சிங்கெல்லாம் எதுவுமே போடவே இல்லை. நாங்கள் இருக்கிற மழையில கிளம்புனா போதும் அப்படின்னு இருக்கோம். இப்போ மழை நின்றுச்சு, நல்லா டீ எல்லாம் குடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த வெதருக்கு, நல்லா சுட சுட டீ குடிக்கிறதுக்கு. நாங்கள் இப்படிதான் இருக்கோம், இந்த காஸ்டியூம் தான். ஆமாம், இல்லை ஆமாம் நீ ஒண்ணும் வராத நீ போ. ஆமா ஆமா, அப்படி இல்ல. நான் எங்க வாங்கினதுன்னு இப்ப வரைக்கும் யோசிச்சிருக்கேன். சில பேர் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு யாருமே வர மாட்டேங்குது. வெப்சைட்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது நம்ம மாஸ்டர் ஷெஃப் டைம்ல ஷோக்கு போறதுக்காக வாங்கினேன். ஃபங்க்ஷனுங்கிறதுனால ரொம்ப எத்தனைக்காவும் போல, ஏன்னா எப்படி இருந்தாலும் ஹைட்டி மாதிரி தானே, ஃப்ரெண்ட்லி மீட் மாதிரி தான். அண்ட் முக்கியமா இப்ப நான் என்ன ட்ரெஸ் யோசிச்சாலும் நம்ம வந்து ஃபீலிங் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கான்னு யோசிக்கணும். ஸோ அப்படி வந்து இந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணேன். சிம்பிளாவும் இருக்கு, மழைக்கும் கரெக்டா இருக்கும் கேரி பண்றதுக்கு. அவனையும் தூக்கிட்டு நம்ம வந்து மேனேஜ் பண்ணும்ல. இது வந்து இங்க ஃபுல்லாவே பட்டன் இருக்கா, ஸோ நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும். நான் வந்து இப்ப குட்டியா மேக்கப் மட்டும் பண்ண போறேன். குட்டியா மேக்கப்னா மூக்குக்கு மட்டும் பண்ணுவியா? இவ்வளவு மட்டும் ரொம்ப அந்த பிபி கிரீம் சிசி கிரீம் ஃபவுண்டேஷன் எதுவுமே இல்ல. நம்ம எப்பவும் போல ஐலைனர் மஸ்காரா காஜல் நம்மளோட லிப் கிளாஸ் குட்டி மேக்கப்லயே இவ்வளவு வருதா? அதெல்லாம் டிஃபால்ட்டா எல்லாரும் போடுறது, அத மஸ்டா போட்டாகணும். அப்புறம் ஒரு வீடியோவில் வந்து நான் புது லிப் ஷேட் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ சில பேர் கேட்டிருந்தீங்க அது என்ன ஷேட் அப்படின்னு. எனக்கு அது சொல்ல தெரியல. இது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து மினி லிப்ஸ்டிக். 12 or 18 என்னமோ இருக்கும், 18 நினைக்கிறேன். 18 ஷேட்ஸும் ஓகே, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, 18 ஷேட்ஸ்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இதோட கரெக்ட் ரிவ்யூ வந்து இன்னொரு பிளாகில் ஷேர் பண்ணுறேன், ஏன்னா இதில் நிறைய பேச வேண்டியது இருக்குது. குட்டியாக இருக்குது, இல்ல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, அதனால சொன்னேன் நான். அப்புறம் மேபிள்ல இருந்து ஐலைனர், லாக்மே காஜல், மேபிள்ல இருந்து மேபிள்ல இருந்து மஸ்காரா. ஸோ எனக்கு வந்து என்ன மேக்கப் பண்ணுறனோ இல்லையோ, எனக்கு ஐ மேக்கப் மட்டும் இவ்வளோ இருந்தாகணும், அப்போ தான் வந்து எனக்கு ஏதோ பிடிக்கும். நிறைய பேருக்கு அப்படி தான் நினைக்கிறேன். சில பேர்லாம் வீட்லேயே கூட காஜல் போட்டுப்பேன், ஏன்னா போட்டு போட்டு பழகினதுனால வீட்டில் கூட காஜல் இருந்தால் தான் அது ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். எத்தனை பேர் அது மாதிரின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வந்து ஒரு புது காஜல் ஓகேவா, லாக்மே ஐகானிக் இன்ஸ்டா கூல் காஜல் அப்படின்னு இருந்துச்சு. உடனே வந்து கூல் ஆக்கிடும். ஆனா நிஜமாவே அந்த ஒரு லைட்டா ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜே தேவையில்ல, அப்படி இல்ல. அது சில பேருக்கு என்னடா எரியுதுங்கிற ஃபீலா கூட இருக்கலாம், ஆனா அது வந்து கூல் பண்ணுது. கூல் பண்ணுது, கூல் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்ல ரெடி ஆயிடும்ல டக்குனு. ஆமா, நல்லாவும் இருக்கு, நல்ல பிக்மெண்டேஷன். வளர்ந்துருச்சு அதே மாதிரி. இன்னொன்று அதான் ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், லேயர் கட் பண்ணலாம் அப்படின்னு.
தெரியல எப்படின்னு கொஞ்ச நாளாவே அது தோணிட்டே இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும்னு தோணும்ல. சோ அது மாதிரி இல்ல கண்டிப்பா ஏன்னா பண்றது பெஸ்ட் தான். ஏன்னா நம்ம வீட்டுல தொடப்பம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தது போயிடுச்சு. சோ இது வந்து கரெக்டா யூஸ் ஆகும். ஆமா இங்க வந்து ரொம்பவே வால்யூம் இல்ல, ரொம்ப ட்ரையும் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்னா இன்னைக்கு பி பிளங்கோட ஹேர் கலர் பண்ணிருந்தேன். அப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு. அது பண்ணி ஒரு மாசம் இருக்குமா? கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நமக்கே வந்து ஒரு புது ஃபீல் கிடைக்கும். நம்ம ஃபேஸே பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்குமே அப்படின்னு தோணும் நமக்கே. ஓகே இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா ரேப் பண்ணணும். ரேப் பண்ணணும், அதுக்கு முன்னாடி காட்டிடலாம் தான் எடுத்தேன். உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும். ஏன்னா நாங்க ஹவுஸ் வார்மிங்க்குன்னு கிஃப்ட் யோசிக்கும் போது சுத்தமா எதுவுமே ஐடியாவே வரல. என்னென்னமோ யோசிக்கிறோம் ஆனா அது அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். கெட்டில் யோசிச்சோம் ஆல்ரெடி இருக்கும். அப்புறம் வேற வேற யோசிக்கும் போது இது அவங்களுக்கு பிடிக்குமா, கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யோசிச்சோம்ல, நிறைய யோசிச்சோம். அதே மாதிரி ஜோசப்போட அம்மாவும் நானும் பேசி போலாம். அவங்களும் வந்து இதே மாதிரி மண்டே போட்டு குழப்பிட்டே இருந்தாங்க. அக்கா மில்க் குக்கர் வாங்குவா, இது வாங்குவா அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால பயங்கர ஒரு, பட் அவங்க வீட்ல வந்து ட்வின் பேபிஸ் இருக்காங்க, சோ அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா ஸ்டடி டேபிள்ல யூஸ் ஆகும். இருந்துச்சு அந்த லாம்ப், சோ அதனால Amazonல தான் வாங்குறோம். நல்லாவும் இருக்கு. ஓகே ஓபன் பண்ணியும் பாத்துட்டோம். ஏன்னா இப்ப நம்ம நேர்ல போய் வாங்குறோம்னா பாத்து வாங்குவோம். இது ஆன்லைன்லங்கிறதுனால அப்படியே கொடுத்துட்டு ஒருவேளை ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கிறதுல. அதனால சும்மா ஓபன் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான் மட்டும் பார்த்தோம். கியூட்டா இருக்கு, அந்த பிரைஸ்க்கு வர்த். சோ உங்களுக்கு வேற ஏதாவது ஹவுஸ் வார்மிங்க்கு வந்து கிஃப்ட் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கீழ சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. கண்டிப்பா நம்ம கிளம்பியாச்சு, மழை நின்றுச்சு நான் சொன்ன மாதிரியே. அதனால கொஞ்சம் அப்படி இல்ல, அப்பவே சொல்லிட்டேன் மழை நின்றுச்சுன்னு. அது இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, அதனால சொன்ன மாதிரியே மழை நின்றுச்சு அப்படின்னு. ஓகேவா? ஆனா நம்ம சிக்கு குட்டி வந்து தூங்கல, முழிச்சிட்டாரு. சோ புலி தூங்கிருவான்னு நினைக்கிறேன். அதே பேக்ல தான் இருக்கு. ஆனா என்ன பசி இல்ல, ஃபீட் பண்ணிட்டேன் கிளம்பும் போது. அந்த நெஸ்ட் கேரி நெஸ்ட், அதனால படுத்திருக்காரு. பாப்போம், அங்க போயிட்டு நின்றுட்டு கூட ஒருவேளை அழுதா ஃபீட் பண்ணி கூட்டு போயிடலாம். டிண்டு ஸ்கூல் வந்து நம்ம வீட்டிலேருந்து 7 kilometers எக்ஸாக்ட் எக்ஸாக்டால எக்ஸாக்டா. எனக்கு வெளியிலேருந்து யாரும் வர வேண்டாம் கலாய்க்கு, சரியா? நீ ஒருத்தன் போதும் என்ன கலாய்க்க. நம்ம சிக்கும் சில பேர் வந்து நம்ம ஸ்டெட்ஃபோர்டு ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, அது எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டீங்க. இப்போ போகும்போதே நான் காட்டுறேன். நிறைய பேருக்கு கமெண்ட் போட்டேன், அது வந்து அம்பத்து விழுந்துருச்சு போல. ஆக்சுவலி இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல். இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இருக்குல்ல, அங்கிருந்தே இருக்கு. என்ட்ரன்ஸ் வந்து இங்க இருக்கு. எக்ஸாக்டா எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்ல வந்து பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்கு, பெட்ரோல் பங்க் இருக்கு. இதுதான், பாத்துக்கோங்க. குடியா குடும்பமே இங்கதான் பிறந்தது. என்ன பண்றீங்க நீங்க சிக்குமா? என்னடா பண்றீங்க? ஆமா ஆமா, உன்னோட ஆன்டிஸ், உன்னோட மோஸ்ட்லி ஆன்டிஸ் அக்காஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் எல்லாரும் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி கை சப்புறது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஒரு மைல் ஸ்டோனு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, வச்சு செய்கிறாரு டே செல்லு குட்டி டே. டிண்டு வந்தாச்சு செல்லு, பார்த்து 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 செல்லு குட்டி. ஹாப்பியா? பாத்து 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 எனக்கு அனந்திக்கா அனந்திக்கா வரல வரலையா? நினைச்சா வர வர மாட்டாங்க. எனக்காக ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்களா? மாமி
வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் பட்டு இதோ பேக் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டுல இருந்தது அப்புறம் ரெண்டு பென்சில் இருக்கா அது நீ வந்து ஒன்னு அனந்திக்காக்கு ஒன்னு அவந்திக்காக்கு கூட சரியா நீ எங்க வச்சிருக்க அந்த பென்சில் நீ அந்த முட்டை பென்சில் எங்க வச்ச பேக் கொண்டு போனியா ஸ்கூலுக்கு சரி பேபி சரி செல்ல வெயிட் பண்ணு கிளம்பலானா சரி எங்க போறீங்க என்ன ஃபங்க்ஷன் இன்னைக்கு அனந்திக்கா அவந்திக்கா வீட்டுல தெரியலையா நீ எதுக்கு போற அப்போ அப்ப நீ எதுக்கு போற சரி நீ எதுக்கு போற அப்போ இவளுக்கு தலை மட்டும் வாரி விட்டுறலாம் ஓகே அம்மா உனக்கு சீப் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் ஓகே இவளுக்கு நம்ம தலை வாரிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷா கூட்டிட்டு போலாம் வைப்ஸ் எல்லாம் இருக்கு நல்லா தொடச்சு இருக்குடா இருக்கு அதனால பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சொல்லுங்க சொல்லுடா ராம் நீ சொல்லிடு ராம் எடுத்தேன் வாய்க்குள்ள ஓகே செம ஜாலியாக இருக்கோம் நாங்கள் எல்லாரும் வந்து அந்த ஃபங்க்ஷன் போக போகிறோம் சிக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணா சித்துங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டோட உங்களை பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம் இதுலயுமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம் அது வரைக்கும்